வணக்கம். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற பாடலில் பிரிவினைகளும் பகையும் எப்படி உருவாகுது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதை பற்றி இப்போ சிந்திக்கலாம். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால், கொஞ்சமோ பிரிவினைகள் ஒரு கோடி என்றால் அது பெரிதாமோ? ஐந்து தலை பாம்பென்பான் அப்பன், ஆறு தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடுவார், பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். நிலை கெட்ட மனிதரை அப்படின்னு சொல்லும்போது மனம் ஒரு தெளிந்த நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை அது குறிக்குது. அப்படி மனம் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த பிரிவினைகள் உண்டாகுது. அது ஒன்று இரண்டல்ல, ஒரு கோடி என்றாலும் மிகையாகாது என்கிறார் பாரதியார். பிரிவினைகள் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தையும் சொல்கிறார் இந்த பாடலில். ஒரு அப்பா சொல்கிறாரு, தான் ஒரு பாம்பை பார்த்ததாகவும் அதற்கு ஐந்து தலைகள் இருந்ததாகவும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய மகனும் சொல்கிறான், தானும் அந்த பாம்பை பார்த்ததாகவும் அதுக்கு ஆறு தலைகள் இருந்ததாகவும் சொல்கிறான். உடனே ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் உண்டாகுது. முடிவில் இருவரும் பகைவர்களாகிறாங்க. அந்த பகை நீண்ட காலமாக தொடரவும் செய்யுது. இதுதான் இந்த பாடலில் பாரதி சொல்கிற விஷயம். இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஐந்து தலைகள் கொண்ட பாம்பு உண்மையிலே இருக்கா இல்லையான்னு கூட அவங்க சிந்திச்சு பார்க்கல. தங்களுக்கு தெரியாத அல்லது தங்களுக்கு புரியாத ஒன்றுக்காய் சண்டை போட்டு இருவரும் பகையை வளர்த்துக்கிறாங்க. சொல்லப்படும் பொருள் என்னன்னு புரிஞ்சிருந்தா ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். சொல்லப்படும் கருத்து என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால தான் பல பிரிவினைகளும் பகையும் உண்டாகுது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளில் சொல்லப்படும் விஷயம் என்ன, அதனால் வரும் பயன் என்ன என்பதை அறிந்து பயனுள்ளது என்றால் அதை ஏற்க வேண்டும், பயன் இல்லாதது என்றால் அதை ஒதுக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இந்த குறளுக்கு பரிமேல் அழகர் எழுதியிருக்கிற உரையில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். சாத்வீகம், ராட்சசம், தாமசம் அப்படிங்கிற மூணு குணங்களும் எல்லோருக்குள்ளும் மாறி மாறி வருது. அதனால் சில நேரங்களில் உயர்ந்தவர்களிடமிருந்து இழிவான பொருள் உள்ள கருத்துக்களும், இழிவானவரிடமிருந்து உயர்ந்த பொருள் தரும் கருத்துக்களும் வர வாய்ப்பு இருக்குது. அதுபோல் சில நேரம் பகைவர்களிடமிருந்து நல்ல பொருள் தரும் வார்த்தைகளும், சில நேரம் நண்பர்களிடமிருந்து கெடுதல் உண்டாக்கும் வார்த்தைகளும் வர வாய்ப்பு இருக்குது. வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறதுனால அது வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான், அது அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வரல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் சொன்னவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத விட அந்த சொல்லப்பட்ட பொருள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்பதை பொறுத்து தான் அது வேணுமா வேண்டாமாங்கிறது முடிவு செய்யணும். அதுதான் அறிவான செயல் அப்படிங்கிறதா அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறார். ஹிட்லர் கூட சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அது பயனுள்ளது என்றால் அதை எடுத்துக்கணுமே தவிர, ஹிட்லர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்க்கக்கூடாது. பாம்பின் விஷம் கூட சிறந்த மருந்தாக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.